ஏதோ கேம் விளையாடணும்னு சொன்னியே, அது என்ன கேம்? சிண்டு, அது பேசாது சிண்டு. இல்லி, வெயிட் பண்ணு, பேசும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் டப்பா கண்ணா. கிராமத்தை தேடு, அதை நோக்கி ஓடு. நான் இந்த கேம்ல ஜெயிச்சேன்டா. வேர் இஸ் த வில்லேஜ், வேர் இஸ் த வில்லேஜ். தோத்துட்டேன். சே, இந்த பாரு, இந்த வாட்டி இந்த வீட்டில் மிஸ் ஆகக்கூடாது. இதை நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி குத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துருவேனே. நாளைக்கு கண்டிப்பாக உன் பொம்மை வீட்டுக்கு வந்து சேரும். ஹே கைஸ், ஒன்றும் இல்லைங்க, இந்த கோலார் கோபி பொம்மையை வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பொம்மை எங்கே வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஃபை பசார் என்ற ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தான் வாங்கினேன். ஸோ நான் கொடுக்குற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் 20% வரையும் பெறலாம். ஃபஸ்ட்டு 20, ஸோ இதான் கோடு. இதை யூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட் செக்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சிண்டு, எதிரா கத்தினுக்குற? யாரோ இப்படி போன மாதிரி இருந்ததுப்பா, திருடனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பூர்ணி கத்திருக்கா. திருடனா? என்னடா சொல்ற? நீ போய் பாரு, அவன் உள்ளதான் எங்கயா இருப்பான். வீட்டு உள்ள இருக்கானுங்க. சேச்சா, நீ அப்படியே போ போ, போயிட்டாங்களா இல்ல உள்ளதான் இருக்காங்களான்னு தெரியலையே. இதுங்க ரெண்டு இங்கே தான் பத்துனுக்குதுங்களா? ம், எங்கே போயிருப்பானுங்க? பாஸ், அவன் நம்மளை பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு போயிட்டா பாஸ். ஆண்டா, சரியான மாங்காவாக இருக்கேடா. டபுரி தலையன் பாஸ். டேய், இதுக்கு மேலே வெளில போகணும்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும். அப்படியே தூங்கிட்டு காத்தால 8 மணி ஏந்து போயினே இருப்போம். ஆமாம் பாஸ், காலைல கூட 5 பாஸ் வரும், ஏறி போயினே இருக்க வேண்டியதான். சரி, தூங்கலாம். குட் நைட். குட் நைட் பாஸ். என்னப்பாச்சி? டேய், யாருமே இல்லையடா, போயிட்டானுங்க போலியடா. அப்போ எஸ் ஆயிருப்பானுங்க நினைக்கிறேன்ப்பா. மணி, ஐயோ. டேய், உள்ள பணத்தை எங்கடா காணோம்? ஆ, பணத்தை காணுமா? ஐயோ, பணத்தடிக்கு தான் இங்கே வந்திருக்காங்களா? டேய், 50 கோடி ரூபாடா? சிச்சோ, ஐயோ, வீடு கட்டுறக்கானது கனவோடு போயிடும் போலியே. சிண்டு, தபர், இந்த 50 கோடி ரூபாய் மேட்ரு, திருட வந்த மேட்ரு, இது எதுவுமே அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? சரிப்பா. நீ தூங்கு. ஐயோ, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. என்னங்க? என்ன, இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா தூங்கினுக்குறாங்க? அதிசயமாக இருக்குது. ஏங்க சிண்டு, இந்தாங்க காபி சாப்பிடுங்க, வாங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க ரெண்டு பேரும், சீக்கிரம். என்ன அக்கா, காபி ஒன்று தான் போட்டிருக்குது. ஏக்கா, இங்கே ரெண்டு பேரும் இருக்கோங்க. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங்டா. ஏய், நீ எப்படா சட்டையை மாற்றின? ஒரு 2 மணி போல கசகசான்னு இருந்ததா, அதை அந்த கபோர்டில் கை விட்டேன், ஏற்று மாட்டேன். சேம் கபோர்ட் பட் 3 AM. பெட்ரூமா இது? சொர்க்கம் மாதிரி இருக்குடா ஏப்பா. ஒரு காப்பி சொல்லு பாஸ், சீக்கிரம் வர சொல்லுங்க. டேய், இங்க நம்ம திருட வந்தோம்டா. தன்ன விட்டா 10 100 பாஸ் வந்துறா. பிடிஞ்சிட்டு பாஸ். மூஞ்சி தானா? யா மூஞ்சி தானா? டேய், யாரும் இல்ல, நீ தூங்கி ஏந்திக்கல நினைக்கிறேன். டேய், இங்க வாடா, வந்து கூட தலை வரணும். இனி டெலிவரி டே ஆச்சே. ஆண்டி, சிண்டு இல்ல? ஐயோ, யாரா இவனுங்க? கோபாலே, நான் உள்ளதா இருக்கேன், உள்ளவா. இவன் ஒருத்தன் நாதாரி நாய்.
சிந்து எப்படி இருக்க? வா கோபால். சரி டப்பா கண்ணங்க, நம்ம கேம் விளையாடலாமா? ஏ கோபாலே, எங்கள் வீடு என்ன பிளே கிரவுண்டா? சும்மா விளையாட வந்துனுங்கிற? ஒரு அடி சிந்து, அதான். சரி நேற்று கேம் விளையாடியே, அதில் டெய்ரி மில்க் ஒரு பீஸ் குத்தியா எனக்கு? ஸ்டூபிட். கோபாலே ஒரு நிமிஷம் இரு. கோபி கோபி கோபி, நீ இல்லாமல் ஒரு நாள் கூட குடிக்க முடியல ஒரு கப் காபி. இது ஒரிஜினலே இல்லை, டூப்ளிகேட். என்னை ஏமாத்திட்டானுங்க அவனுங்க. நோ, ஐயோ. என்னாச்சு சிண்டு, சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை. ஐயோ, இந்த பொம்மை எப்போ தான் கிடைக்குமோ. எங்கே அந்த டப்பா கண்ணா? டேய் டோரி கண்ணா, எதுடா இப்போ அதை கூப்பிட்டுங்கிற? நம்ம கேம் விளையாடலாம்டா. அது என்கிட்ட சொல்லிச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு கேம் விளையாட முடியாதுன்னு. விளையாடக்கூடாது சொல்லிச்சா? ஒரு வாரம் கழிச்சு கேமா? போர் அடிக்கும் சிண்டு. உனக்கு கேம் விளையாடனா நீ கேளு, நான் கேட்டேன். டப்பா கண்ணா, டப்பா கண்ணா, டப்பா கண்ணா, டப்பா கண்ணா. ஏய் டப்பா கண்ணா வந்துட்டான். சொல்லு கோபால். டப்பா கண்ணா, நம்ம இன்னைக்கு ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாம் கோபால். விளையாடலாமா? நேற்று எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். பெத்தியா சிண்டு, ஒத்துக்க நம்பர். நீ ஒத்துக்கல என்ன? கோபாலே என்னடா பண்ண? என்ன கேம் விளையாடலாம்? இது ஒரு சின்ன கேம் தான், ராபிட் ஃபயர் மாதிரி டப்புன்னு முடிச்சிடலாம். ராபிட் ஃபயரா? சிண்டு உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோலார் கோபி. கோபாலே நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கிட்கேட். ஐயோ, துண்டதுலேயே ஏதாவது கேட்டுனே இருக்கானே. இப்போ நம்ம விடுகதைக்குள்ளே போவோமா? என் கதையே இங்கே நாரி போய் கிடக்குது. ஐயோ, ஓ விடுகதையா? எனக்கு தெரியும். டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா? ஏன் 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 ஊசினாலே எல்லாருக்குமே பயம். ஆ ஆ, கொரோனா ஊசி கரெக்டா? இல்லை சிண்டு, தப்பு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது தடுப்பூசி. தடுப்பூசியா? அவன் தடுக்க வரும்போது ஊசி போடுறதில்ல, தடுப்பூசி. கரெக்ட் கோபால். கரெக்டா? டே கோபாலு எப்படிடா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஆ ஓகே. ஒருத்தன் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டானா? ஏன் ஏன்னா பெண்ணை திருப்பல அதானே? தப்பு சிண்டு, கரெக்டா யோசி. ஏன்னா அது ரிட்டர்ன் எக்ஸாம். மாவன உன்னை ரிட்டர்ன் அனுப்பணும்டா. ஆன்சர் இஸ் கரெக்ட் கோபால். என் வீட்டுக்கு வந்து இவன் விளாண்டுக்கிறானே. சிண்டு சிம்பிளா யோசிடா, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாத. அடுத்த க்வெஸ்சன். எந்த காட்டிலும் கிடைக்காத பூச்சி எந்த பூச்சி? சிம்பிளா யோசிக்கணும். ஆ, காட்டு பூச்சி. சிண்டு அது கண்ணா மூச்சிடா. நீ ஏந்து போச்சு என்னடா? நீ எப்படி எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ற? கோபால் நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். பாரு கோபாலு, நெக்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்தா கோலார் கோபி நீயும் தான் கேட்கணும், சரியா? அப்பதான் கேம் விளையாட முடியும், இல்லைன்னா நான் உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன். ஏசியில் நீ கேட்ட ஓசி பொருள் கண்டுபிடிச்சு கோபால். ஏசியில் நீ கேட்ட ஓசி பொருள் இல்லை, எனக்கு புரியல. இல்லை எனக்கு சுத்தமாக புரியல. கோபாலு கோபாலு, நீ போட்டதெல்லாம் நோபாலு. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நீ பாரு. ஏசி தோர்க்கு ஊசினா? ஏசி ரூம் ரொம்ப தூசி ரூமாக இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியை போடுவோம். ஏதோ வருது. வந்துச்சு வந்துச்சு. சிண்டு நான் போயிட்டு வரேன்டா, வீட்டு பக்கம் வந்துடாத, உனக்கு கிடையாதுரா. டே கோபாலே இருறா, எனக்கும் குடுறா. ஷோ, இதே நம்ம ஊரா இருந்தா வேப்ப மரம் அடியில உட்காந்துங்க கட்டில போட்டு தூங்கி இருக்கலாம். சிட்டின்றனால இங்க ஊர் வெயில் காமிக்குது. ஏங்க, ஏதோ ஃப்ரூட்ஸ் கிச்சு ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். ஏங்க இப்படி டென்ஷனாக உட்காந்துட்டுருக்கீங்க? சரி இந்தாங்க டீ குடிங்க. குடுமா. தேங்க்ஸ்மா. அப்புறம் அந்த நகை எப்போங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், 100%? ஐயோ, இவகிட்ட வேற வாங்கி கொடுறேன்னு சொல்லிட்டு வாக்கு குத்துறேன்னு. ஓ, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கி தரேம்மா. 3 மாதம் கழிச்சு டீ குடிங்க.
என்ன எனக்கு பாபி கார் வாங்கி தரேன் சொன்னியே எப்ப போய் வாங்கி தரவ பூர்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கி தரேன் பூர்ணி சரியா அப்ப போப்பா நான் உன்கிட்ட 3 மாசம் கழிச்சு தான் பேசுவேன் வாழ்க்கையே வேஷம் இப்ப என் செருப்பு தான் பேசும் சிண்டு அம்மா பரிமலா வாங்க பரிமலா சிண்டு அப்பா இங்கே தான் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உட்காருங்க வெயில் கொளுத்துதுப்பா முடியல பரிமலாக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் அதுவும் போச்சு ஏன் சோகமாக இருக்காரு நாடகம் பாருங்க அப்புறம் சிண்டு அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வந்துட்டு போனாங்களா வீட்டுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸா இல்லையே இல்லையா அப்போ வீட்டில் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு போனாங்களா இல்லையே காலைல யாருமே வரலீங்களே இல்லை இப்போ நான் காலையில் வரும்போது யாரும் ரெண்டு பேரை பார்த்தேன் அதான் கேட்டேன் என்ன சொல்கிற பரிமலா அவங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு போனாங்க பரிமலா சரி வாங்க நம்ம தனியாக பேசுவோம் வாங்க சிண்டு அப்பா என்னது இது அப்படி இல்லை பரிமலா அதை பற்றி பேசுவோன்னு சொன்னேன் வாங்க 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 ஓ சரி 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 பரிமலா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் யாரை பார்த்தீங்க ஒருத்த நெட்டையாக இருந்தால் ஒருத்த குட்டையாக இருந்தான் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலில் இருந்து போயிருக்கானுங்களே கட்சியில் ரெசார்ட்டு மாதிரி ஆகிட்டீங்களா என் வீட்டை அடப்பாவீங்களா ஏ தனபாலு வாடி சிண்டு அம்மா வாங்க வாங்க என்ன பண்ணுங்கிறீங்க ரெண்டு பேரும் ஏ ஒரு சின்ன டிஸ்கஷன் தாண்டி உட்காந்துக்கிறேன் வா உட்காரு வா என்னன்னு சொல்லு நீ வாவேன் ஒரு நிமிஷம் வாவேன் டென்ஷன் ஆகாத வாவேன் உட்கார் லாடம் கட்டுற வா உனக்கு உட்காருங்க என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் அதுவும் ரகசிய கான்வர்சேஷன் நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டு போயிருக்காண்டி திருட வந்திருக்கானா என்னங்க சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலேருந்து போயிருக்கானிடி நல்லா தூங்கிட்டு எவ்வளோ திமிர் இருக்கான் அவனுங்களுக்கு நம்ம கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக தூங்குனதில்ல ஆனால் இவனுங்க இங்கே உட்காந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு போயிருக்கானுங்கடி நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சி நான் தான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் என்னடி சொல்கிற என்னது காப்பி போட்டு கொடுத்தாங்களா அடி பாவி உலகத்திலேயே திருடனுக்கு காப்பி போட்டு காப்பாற்றி விட்ட மொதல் ஆள் நீதாண்டி தெரியாதுங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் அவுட் அவுட் அப்படிங்களா ம் சரி வாங்க போறீங்களா சிண்டு என்னப்பா இங்கே வா எதுக்குப்பா இங்கே வா உங்ககிட்ட பேசணும் அதை வரேன் இரு சொல்லுப்பா கூப்பிட்டுருந்த சிண்டு நான் சொல்கிறதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும் நேற்று திருடங்கிட்ட நீயா பணத்தை எடுத்து கொடுத்தியா பா நான்லாம் எடுத்து கொடுக்கலப்பா அது எப்படிப்பா நம்ம வீட்டு பணத்தை அவங்ககிட்ட எடுத்து கொடுக்க முடியும் உண்மையை சொல்கிறா இல்லைனா அப்பா அடிப்பேன் சொல்லு பா பா சாரிப்பா அவனுங்க ரெண்டு பேரும் கோளாறு கொப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அதான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன்ப்பா அட பாவி 50 கோடி ரூபாடா நாதாரி டேய் சிண்டு 50 கோடி ரூபா போனா வருமா போனா வருமா பா இப்ப எதுக்கு மங்காத்த அஜித் மாதிரி பேசிட்டு இருக்க டேய் 50 கோடி ரூபாடா பா எவ்வளோ நாலாவது தெரியுமா கோளாறு கோப்பி விட்டு பிரிஞ்சு நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை நீ ஏன்ப்பா அவங்ககிட்ட எடுத்து கொடுத்த எனக்கு கோளாறு கோப்பி பார்க்கணும் போல இருக்குப்பா என்னால் முடியலப்பா அது நினப்பாவே இருக்குப்பா ஹேஷ்டேக் ஐ மிஸ் கோளாறு கோப்பிப்பா சிண்டு வேற வழி இல்லை உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் என்ன உண்மைப்பா இந்த பாரு கோளாறு கோப்பியை கொடுத்து நான் காசு வாங்கியிருக்கேன் தானே நினச்சிட்ருக்க என்ன சொல்கிறப்பா அது இல்லை ஆமாம் சிண்டு அன்றைக்கி நான் கடைக்கு போகும்போது டூப்ளிகேட் கோளாறு கோப்பி தான் எடுத்துகிட்டு போனேன் ஒரிஜினல் கோளாறு கோப்பியை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன் என் சந்தியாவை ஞாபகப்படுத்தி விட்டதே அந்த பொம்மை தாண்டா நீ உடனே சீசன் 2 போகாதப்பா என்ன மேட்ருன்னு சொல்லு சரி ஓகே நான் ஏன் அந்த பொம்மையை மறைச்சி வச்சிருக்கேன்னா நீ அந்த பொம்மையை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னா பா எங்கப்பா இருக்குது அந்த பொம்மை நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பொம்மையை பாரு அப்போது நீ கடையில் குத்தது ஒரிஜினல் கோளாறு கோப்பி இல்லையா டூப்ளிகேட் கோளாறு கோப்பியா இப்போ நான் அந்த பொம்மையை வேறு டூப்ளிகேட் பொம்மைன்றது கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான் நம்மளை கொன்னே போட்டுருவானுங்க இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன்ல ஐயோ என்ன சிண்டு போ சிண்டு சரி விடுப்பா நான் அந்த கோளாறு கோப்பிக்கிட்ட மேஜிக் பண்ணி அந்த 50 கோடி ரூபாய் வாங்கித்தரேன் லூசு பாணி
பூ பூ. பானை பொடக்கேன. டப்பா. ஓப்பா எங்கப்பா வச்சிருக்கிற? நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயம்தானே. இந்துமதி லோகம், இந்துமதி லோகம், இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும்.